புனிதமான ரமலான், ரமலானுக்கு முன்னால் அதை பற்றிய எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதும் அதை பற்றிய பேச்சை பேசிக் கொள்வதும் கூட ஒரு சுண்டத்தான நடைமுறை. காரணம், நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் ரமலானை பற்றி மக்களுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய பேச்சுக்களை பேசுவார்கள். கதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஆகிர் யௌமி மின் ஷஅபான் ஐயுஹன் நாஸ் கத அலல்லக்கும் ஷஹ்ருன் அலீம். ரமலானுடைய கடைசி நாட்களில் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் எங்களுக்கு ஹுத்துபா கொடுத்தார்கள், பிரசங்கம் செய்தார்கள். மக்களே, மகத்தான ஒரு மாதம் இதோ உங்களை நோக்கி வருகிறது என்று அந்த மாதத்தினுடைய மேன்மைகளை பெருமைகளை பற்றி எல்லாம் எங்களுக்கு சொன்னார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. எனவே ரமலானுக்கு முன்னாலே ரமலானை பற்றி ஆர்வத்தை மக்களுக்கு ஊட்டுவதற்காக, அந்த மாதத்தினுடைய பெருமிதங்களை மேன்மைகளை சொல்வதற்காக ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்வதும் கூட சுண்ணத்தான ஒரு அமல் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே இது சாதாரணமான ஒரு நடைமுறை செயல் என்பது மாத்திரமல்ல, நாம் அல்லாஹுடைய அல்லாஹுடத்தில் நமக்கு கூலியை பெற்றுத்தரக்கூடிய மகத்தான ஒரு சுண்ணத்தான அமல் என்பதையும் எண்ணி நான் சந்தோஷப்படுகிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கிக்குரியவர்களே, ரமலானுடைய மகத்துவத்தை பற்றி யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சங்கிக்குரிய நம்முடைய அபூபக்கரன் அவர்கள் கூட சில வார்த்தைகளை அதில் சொன்னார்கள். ரமலான் என்பது அது நோன்பினுடைய மாதம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், நீங்க ரமலானை பெற்றுக்கொண்டால் அதிலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். இது ரமலானுடைய பரலான நோன்பினுடைய மாதம். அதே போல குர்ஆனுடைய மாதம். ஒவ்வொன்றுக்கும் காரணங்களை விளக்கி சொல்ல வேண்டியதில்லை, நேரத்தினுடைய நிலை கருதி. எனக்கு ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்குதுங்கிறத ஏற்கனவே நிஜாமுதீன் சொல்லி இருக்கிறார். சுருக்கமாக சொல்கிறேன், இது நோன்பினுடைய மாதம், இது குர்ஆனுடைய மாதம், இது தராவீஹினுடைய மாதம், அதே போல இது எத்திகாஃபினுடைய மாதம், இது சங்கையான லைலத்துல் கத்ருடைய மாதம், அதே போல இது உம்ராவுடைய மாதம். உம்ரத்துன் ஃபீ ரமலானக்க ஹஜ்ஜத்தி மஈ. ரமலான் மாதத்தில் யாராவது உம்ரா செய்தால் என்னோடு சேர்ந்து ஹஜ் செய்ததை போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது உம்ராவுடைய மாதம், துஆவுடைய மாதம், எல்லா நன்மைகளின் ஒன்று சேர்க்கை, எல்லா நன்மைகளுடைய ஒன்று சேர்க்கையான ஒரு மாதம் ரமலான் என்று சொன்னால் அது சாலப்பட்டமானது. அந்த அடிப்படையிலே ரமலான் என்பது மிகுந்த பாக்கியமானது. யார் ரமலானை பாக்கியமாக கழிக்கிறார்களோ உண்மையிலேயே பாக்கியவான்கள் தான். ரமலானுடைய மாதத்தில் ஒருவர் பொருத்தமான ஒரு காரணம் இருந்து ஒரு நோன்பை விட்டு அதை வேறு ஒரு நாள் கலா செய்தாலும் கூட அந்த நாளில் அவர் நோன்பு வைத்ததற்கு ஈடாக முடியாது என்று நமது உயிர் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ரமலான் மேன்மைகளை கொண்டது என்று சொன்னாலும் கூட அதில் பிரதானமானது நோன்புதான். நோன்பு என்பது அது செய்யுதல் இபாதத் என்று சொல்லலாம். இபாதத்துகளுக்கெல்லாம் தலைமைத்தனமான ஒன்று என்று சொன்னால் அது சால பொருத்தமானது. ரமலானுடைய விசேஷம், அதில் எவ்வளவு பாக்கியங்கள் இருக்கிறது. சஹருடைய நேரத்தை பற்றி சொன்னார்கள். ஹதீஸிலே வருகிறது, இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன். அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குமார்களும் சஹர் செய்பவர்களுக்காக சலவாத்து சொல்கிறாள் என்று வந்திருக்கிறார். சஹருடைய நேரம்ங்கிறது பாக்கியமானது. ஹேர், அந்த அடிப்படையிலே ஒரு உன்னதமான மாதம் நம்மை எதிர்நோக்கி வருகிறது. எல்லா விதமான அந்த அனைத்து அமல்களையும் பூரணமான ஆஃபியத்தோடு, நல்ல சுகத்தோடு, இஹ்லாஸோடு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நம்முடைய முன்னோர்களான சாலிகின்களும் அருளாளர்களும் வலிமார்களும் நல்லவர்களும் நாதாக்களும் எப்படி நோன்பு வைத்தார்கள், அப்படி ஒரு சிறப்பான ஒரு நோன்பையும் வைத்துக் கொள்வதற்கும், அதே போல் அந்த நாட்களை எல்லாம் மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கும் அல்லாஹ் கசீபை தருள்வானாக. அதே போல இந்த ரமலானுடைய மாதம் அது நோன்பு வைக்கிற காரணத்தினால் உண்டாகக்கூடிய பலாபலன்கள் கொஞ்சம் அல்ல. அல்லாஹுடைய ரசூல் சொல்வார்கள், சூமோ தசிஹு, நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். நோன்பு நோற்பதன் வழியாக ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று சொல்வார்கள். தமிழிலே கூட ஒரு பழமொழி இருக்கிறது, குடலை கழுகி உடலை பேணு என்று சொல்வார்கள். குடலை கழுகி உடலை பேணு என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதிலே பிரதானமானதாக நோன்பு இருக்கிறது. அதை பற்றி பல்வேறு நூல்களே பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். அரபியிலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அது சம்பந்தப்பட்ட நூல்கள் இருக்கிறது. அதே போல இந்த நோன்பின் வழியாக நமக்கு ஒரு ஆத்மார்த்தமான வலிமை கிடைக்கிறது. ஆத்மார்த்தமான ஒரு வலிமை என்றால் நம்முடைய நஃப்ஸை, நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நோன்பு நமக்கு ஒரு பயிற்சியாக தருகிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே தாலூத் என்ற ஒரு மன்னர், தாலூத் என்ற ஒருவனை வீழ்த்துவதற்காக வேண்டி பைத்துல் முக்கத்தஸை நோக்கி ஒரு பெரிய படையை அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் ஒரு சோதனையை கொடுத்தார். என்ன சோதனை? கடுமையான தாகம், கடுமையான தாகமாக இருந்தது. தண்ணீர் அவர்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை, சில பகுதிகளை கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. அந்த நேரத்தில் குர்ஆனுடைய நீண்ட வரலாறு, சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன், அப்படி கடந்து செல்கின்ற நேரத்தில், கடுமையான தாகமான நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சோதனையாக, இன்னல்லாஹு முபத்தலீக்கும் பினஹர், உங்களுக்கு ஒரு ஆறு ஒன்று வருகிறது,
இப்பொழுது நீர் ஊற்று ஒன்று கிடைக்கப் போகிறது. ஆனால் கடுமையான இந்த தாகத்தின் நேரத்தில் அந்த நீரூற்றிலிருந்து நீங்கள் தண்ணீரை அதிகமாக பருகிவிடக் கூடாது. ஒரு விடர் மாத்திரம்தான் தண்ணீர் குடிக்க வேண்டும், அதுக்கு மேல குடிக்க கூடாது. இது ஒரு சோதனை என்று அல்லாஹு தஆலா வைத்தார். குர்ஆனுடைய அந்த ஆயத்து என்னன்னு சொன்னா, பெரிய கூட்டம் சென்றது, யார் ஒரு விடர் மாத்திரம் அல்லாஹுடைய கட்டளுக்காக எடுத்து குடித்தார்களோ அவர்கள் அதற்கு பிறகு ரொம்ப வலிமையாக இருந்தார்கள். யார் தண்ணீரை அதிகமாக குடித்து விட்டார்களோ, எங்களுக்கு லா தாக்கத்தல் இல்லையோ, எங்களுக்கு இப்படி முடியலன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல சோர்ந்து இருந்துட்டாங்கன்னு வருது. நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவதற்குண்டான ஒரு பயிற்சியாக அல்லாஹ் குர்ஆனில் அந்த வரலாற்றை சொல்லி காண்பிப்பான். அதே போல இந்த நோன்பு என்பது உண்ணாமல் பருகாமல் புலன் வழி செல்லாமல் வைகரை பொழுதிலிருந்து சூரியன் மறை வரை ஒரு நீயத்தோடு இருக்கிறோமே, காலமெல்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்ட அருந்தி பழக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் நம்மை ஒரு கட்டுப்பாட்டு நீயத்தோடு வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இது நம்முடைய மனக்கட்டுப்பாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு வழி. அதே போல ஷைத்தான் இந்த உலகத்தை கெடுப்பதற்கு அவன் எத்தனையோ வகையில முயற்சி செய்கிறான். இந்த ஷைத்தானுக்கும் அதுவும் ஷைத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய விரோதி அல்லாஹ் என்று குர்ஆனில் சொல்வான். அந்த ஷைத்தானுடைய வழிகளையெல்லாம் அழைக்கக்கூடியது இந்த நோன்பு தான். இந்த ஷைத்தான எதிரி மினல் இன்சானி மஜரத்தம், இரத்த நாளம் ஓடும் இடங்களிலெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். நோன்பை கொண்டும் பசியை கொண்டும் அவனை நீங்கள் தடுத்து வையுங்கள், அவனை கட்டுப்படுத்தி வையுங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய உன்னதமான ஹதீஸ் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஷைத்தானை விட்டும் அவனுடைய தீங்குகளை விட்டும் நம்மை பாதுகாப்பதற்கு மிக சிறந்த ஒன்றாக நோன்பை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எல்லாவற்றையும் விட மேலாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக. அதுதான் வாழ்க்கையுடைய லட்சியம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உலகத்துல ஒரு ஆட்ட ஒருவர் பெருமையையும் அந்தஸ்தையும் பெறுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். கல்வி காரணமா இருக்கலாம், அழகு காரணமாக இருக்கலாம், பொருளாதாரம் காரணமா இருக்கலாம், உறவு காரணமாக இருக்கலாம், உதவிகள் காரணமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் கண்ணியமானவனாக ஆகுவதற்கு ஒன்றே ஒன்றுதான், இரையச்சம் உள்ளவனா. அல்லாஹுவை அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டுகிறான் இந்த ஒரு நிலையோடு யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட இரையச்சம் உள்ளவர்கள் தான் அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர்கள். அந்த கண்ணியத்தை தேடி தருவதிலே பிரதானமானது அசலானது அல்லாஹ் நோன்பு என்று சொல்கிறான். அருமையான நம்முடைய பிள்ளைகள் இங்கே ஹாஃபிலாக்கள் இனிமையான குரலிலே ஓதினார்களே, மனதிற்கெல்லாம் ஆனந்தமாக இருந்தது. அந்த ஆயத்திலே கூட அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அல்லக்கும் தத்தக்கும், இரையச்சம் உள்ளவர்கள்தான் நீங்கள் ஆகுவதற்கா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையை இந்த நோன்பின் வழியாக நமக்கு அது கற்றுத்தருகிறது. அதே போல செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்கிறோமே, அந்த நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஆற்றல் இந்த நோன்பின் வழியாக நமக்கு கிடைக்கப்படுகிறது. அதே போல் ஒவ்வொன்றுக்கும் ஆங்கில வருடம் அப்படின்னு சொன்னா ஜனவரியில துவங்கி அது டிசம்பர் முடியுது, அரபின்னு சொன்னா மொஹர்ரம்ல தொடங்கி துல்ஹஜ்ஜில முடியுது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வருடம் இருக்கிறது. எக்கனாமிக்கல் இயர் அப்படின்னு சொன்னா ஏப்ரல் டு மார்ச் எக்கனாமிக்கல் இயருங்குவாங்க. அது மாதிரி கல்விக்காக உள்ள ஒரு இயர் இருக்குது. ரமலானை எடுத்துக்கொண்டால் அது கஃபாராவின் மாதம். எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவதிலே அது கஃபாராவுடைய மாதம் என்று நமக்கு எல்லாவிதமான பாவங்கள் இருந்தும் நம்மை பாதுகாது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்படுவதற்கு ஹதீஸிலே வருகிறது. ஃபித்னத்து ரஜுலிஹி அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி யுகஃபிருஹா ஸியாம். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பம், பொருளாதாரம், மக்கள், அதே போல அண்டை விட்டார் சுற்றியிருப்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான குறைபாடுகளை, பல்வேறு விதமான பாவங்களை யுகஃபிருஹா ஸியாம், இந்த நோன்பு என்பது அதையெல்லாம், அந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு காரணம் வருகிறது. நோன்பினுடைய மாண்பை சொல்லி முடிக்க இயலாது. ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம், நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு நான் வந்து விடுகிறேன். அபு உமாமா ரலியல்லாஹு அன்று, இன்னொரு சஹாபி செய்தனா அபு உமாமா ரலியல்லாஹு அன்று, அவங்களுக்கு ஒரு மனசுல ஆசை, நான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறணும், ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்து என் ரப்பு என்னை திருப்திப்பட வேண்டும், என் ரப்பின் அன்பு எனக்கு கிடைக்கிறது, அதற்காக வேண்டி நான் ஏதாவது செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான், அதற்கு நான் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டுமே, அதன்படியாக என்னுடைய ரப்பு என்னுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப பெரிய ஆசை மனசுல இருந்துச்சு. அதுக்காக அங்க ஒரு யோசனை பண்ணி அல்லாஹ்வுடைய பாதையில் தற்காப்பு யுத்தங்களிலே சென்று என் உயிரை நான் அர்ப்பணித்தால் என் ரப்பு என்னை பொருந்திக் கொள்வான் அல்லவா, அவனுக்காக என் உயிர் போக்கப்படும் பொழுது என் ரப்பு என்னை திருப்திப்படுவான் அல்லவா என்று நினைத்து சல்லா சமணத்துல சொன்னாங்க, யார சொல்லலாம், தற்காப்பு யுத்தங்களுக்கு நீங்கள் ஆட்களை அனுப்பும் பொழுது என்னையும் சேர்த்து அனுப்புங்கள்னு கேட்டான். சல்லா சல்லா அவங்களுடைய விருப்பத்திற்கேப்படி ஒரு தற்காப்பு யுத்தம் வந்தது, அதுல இவர்களை அனுப்பினார்கள். அனுப்பும் பொழுது வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், உதுல்லாஹ் அலி பி ஷஹாதா, அதுல போய் நான் ஷஹீதாக வேண்டும், என் உயிர் அதை அல்லாவுக்காக அர்ப்பணிக்க வேண்டும், அதுக்காக நீங்க துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க.
ஆனா சிலர்கள் அப்படி துவா செய்யல. யா அல்லா அல்லாஹும்ம சல்லிம் ஹோ கன்னிம், யா அல்லாஹ் இவர் சலாமத்தா போயிட்டு இந்த மனுஷன் நல்லபடியா திரும்பி வரணும்னு துவா செய்யலாம். இரண்டாவது தடவையும் அதே போல் ஒரு தற்கா யுத்தத்திற்கு தன்னை அனுப்ப கோரினார்கள். அப்பொழுதும் அதே போல் சல்லா செல்லம் இவர் ஷஹீத் ஆகிறதுக்காக வேண்டி அவங்க வேண்டுகோள் வச்சாங்க. செல்லந்தாலி செல்லம் சொன்னாங்க, செல் நல்லபடியா போயிட்டு செல்லாமத்தா திரும்பி வாங்கன்னு துவா செய்யலாம். இந்த அபு உமாமா ரலி அல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எனக்கு தெரிந்த ஒரு வழியை நான் சொல்லி அதிலே ஷஹீதாக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு துவா செய்ய சொன்னேன், ஆனால் நீங்களோ போயிட்டு நல்லபடியா சலாமத்தா பாக்கியமா திரும்பி வாங்கன்னு சொல்லி துவா செய்து அனுப்புனீங்க. அப்படியானால் என்னுடைய ரப்பின் பொருத்தத்தை நான் பெற்றுக் கொள்வதற்காக முரு நீபி அமலின் எனக்கு ஒரு அப்படி அமலை அப்படி ஒரு நல்ல காரியத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட உடனே சல்லா செல்லம் அப்பொழுதுதான் சொன்னார்கள், நோன்பை பற்றி கொள்ளுங்கள், அதற்கு இணையாக அதற்கு நிகராக ஒரு அமலே இல்லைன்னு சொல்லி கண்ணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற நிகழான ஒரு நிகர் சொல்ல முடியாத அளவிற்கு உண்டான ஒரு உன்னதமான அமல். நம்முடைய சகோதரர் அபூபக்கரன் அவர்களோடு சொன்னார்கள், அல்லாஹுவே கூலியாகான்னு சொல்லி உலகத்துல எந்த அமல்களுக்கும் 10 முதல் 700 வரை கூலி கொடுக்கப்படுகிறது அவருடைய எண்ணங்கள் நீயத்திற்கு ஏற்ப. ஆனால் நோன்பை பற்றி வருகிறது இல்ல சியாம், நோன்பை தவிர அது எனக்கு சொந்தம், ஏன்னா நோன்பா இல்லையாங்கிறது அல்லாவுக்கும் அவருக்கு மாத்திரம்தான் தெரிந்த ஒரு செயல் என்பதனாலே அல்லாஹ் கூலி கொடுக்கிறான், மற்ற அமர்களுக்கு மலக்குமார்கள் கூலி கொடுக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்களான சூஃபியாக்கள் சொல்வார்கள், அல்லாஹுவே கூலியாகி விடுகிறான், அல்லாகவே நமக்கு கிடைத்து விடக்கூடிய மகத்தான ஒரு அமலாக நோன்பு இருக்கிறது. எனவே பாக்கியம் நிறைந்த அந்த நோன்பினுடைய மாதம் ரமலானுடைய மாதம், நன்மைகளுடைய மாதம் ரமலானுடைய மாதம். எல்லா நன்மைகள் குரானுக்கும் குரானை ரமலானை பிரிச்சு பார்க்க முடியாது. ரமலானை கொண்டு குரானுக்கு சிறப்பா, குரானை கொண்டு ரமலானுக்கு சிறப்பான்னு பிரித்து சொல்ல முடியாது. அதற்கு அல்லாஹுத்தாரா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன் சிலபியில் குரான், இந்த ரமலானில் தான் மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய குரான் இறக்கப்பட்டதுன்னு சொல்றான். அப்ப அந்த அளவிற்கு அது குரானுடைய மாதம், அது நோன்புடைய மாதம், தராமியினுடைய மாதம், ஏத்திகாஃபினுடைய மாதம், துவாவினுடைய மாதம், சதகா தான தர்மங்களுடைய மாதம், லைலத்துல் கத்ருடைய மாதம், உம்ராவினுடைய மாதம், சஹருடைய மாதம், தஹஜ்ஜுடைய மாதம், எல்லா நன்மைகளின் சேர்க்கையின் மாதமாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி அல்லாஹ் அந்த மாதத்தை மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கு நமக்கும் நம்மை சார்ந்த எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபை தந்தரல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமலானை சந்திப்பதற்கும் அதையெல்லாம் நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள் வலிமார்கள் சாலியன்கள் எப்படி பேணுதலாக கழித்தார்களோ அப்படி கழிப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக என்று துவா